பெண் எஸ்பிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாசுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி விழுப்புரம் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. முந்தைய அதிமுக ஆட்சியில் அப்போதைய முதல்வரின் பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் எஸ்பிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக முன்னாள் சிறப்பு சட்டம் ஒழுங்கு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீது புகார் அளிக்கச் சென்ற பெண் எஸ்பியை தடுத்து நிறுத்தியதாக செங்கல்பட்டு மாவட்ட முன்னாள் எஸ்பி கண்ணன் மீதும் விழுப்புரம் சிபிசிஐடி போலீசார் 5 பிரிவுகளின் கீழ் 2021 வழக்கு பதிந்தனர். இந்த வழக்கின் விசாரணை விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் 2021 ஜூலை 1 முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீதும் முன்னாள் எஸ்பி கண்ணன் மீதும் 1000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்தனர். கடந்த 1.5 ஆண்டுக்கு மேலாக விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி புஷ்பராணி முன்னிலையில் இந்த வழக்கு நடந்து வந்த நிலையில் இன்று வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அதில் பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் முன்னாள் சட்டம் ஒழுங்கு சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் குற்றவாளி என தீர்ப்பளித்து தீர்ப்பில் 3 ஆண்டு சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் அவருக்கு உடந்தையாக இருந்த செங்கல்பட்டு முன்னாள் எஸ்பி கண்ணனுக்கு ₹500 அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் ஷீலா ராஜேஷ் ஐஏஎஸ் அவர்களின் கணவர் என்பது குறிப்பிடத்தக்கது.